ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹரியந்திரா அப்படிங்கிற ஒரு பிரேக்கர் மிஷின் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ அந்த மிஷின் வந்து ரொம்பவே குவாலிட்டி வைஸாக இருக்குது. ஸோ இதை நான் வாங்கி ஒன்றாக யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ போகிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ கிடையாது. ஸோ நம்மள மாதிரியே வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கர் மிஷின், நல்ல பிரேக்கர் மிஷின் லோ காஸ்ட்டில் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து நம்ம வந்து ஒரு பிரேக்கர் மிஷின் வாங்கணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ எல்லோரும் வாங்கி பயன்படணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம அதை வந்து இந்த வீடியோ போடுறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிட்டு கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டை பிட்டு, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காடி எடுக்கிறதுக்கு. ஸோ செங்கல் இந்த மாதிரி இது உடைக்கிறதுக்கு. இன்னொரு பிட்டு கொடுக்குறாங்க, அந்த பிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூறு பிட்டு, அதாவது காங்கிரீட் உடைக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃப்ரீயாக தராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து மிஷினில் கிரீஸ் வைக்கிறவங்க ஒரு சாவி கொடுக்குறாங்க, அவ்வளோதான் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆன்லைனில் வாங்கலை, இது வந்து நான் வந்து கடையில் தான் வாங்கினேன். இது நான் எங்கேன்னா கோயம்புத்தூரில் வாங்கினேன். ஏன்னா நான் கோயம்புத்தூரில் பிளம்பிங் ஒர்க் பார்க்குறக்காண்டி போயிருந்தேன். நான் விசாரித்ததில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்த விட வந்து கோயம்புத்தூரில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இருக்க மிஷினரிஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கா அப்படின்னாங்க. ஸோ நானும் ரெண்டு மரத்தில் விசாரித்தேன், மதுரா புதுக்கோட்டையெல்லாம் விசாரித்தேன். ஸோ ப்ரைஸ்லாம் ரொம்ப கூட இருந்துச்சு. ஸோ நம்ம நிறையா கலெக்ஷனும் பார்க்க முடியாது, அவங்க ஒரு நாலு கலெக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ நான் கோயம்புத்தூர் போகையில் கோயம்புத்தூர் வந்து காந்திபுரம், காந்திபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டே மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஐட்டத்துக்கு தேவையான எல்லா மிஷினரிஸுமே அதில் வரிசையாக கடை, நமக்கு ஒரு கரை பிடிக்கலாம் அடுத்த கரை போய் பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் வந்து அந்த இடத்துக்கு பேர் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து காந்திபுரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், 2-3 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நான் போய் வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ அந்த மிஷினை உங்களுக்கு நான் ஓட்டி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் போய் இந்த மிஷின் வாங்கிக்கலாம். ஸோ இது எந்த இடத்த நான் சொல்லிட்டேன், ஆனால் உங்களோட மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லை. நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கனாலே காந்திபுரம், காந்திபுரத்துலேருந்து அங்கே கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க நீங்கள் எங்கே மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவே, அந்த ஏரியாவே அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மிஷினை வந்து நான் உங்களுக்கு ஓட்டி காட்டேன். இதோட வெயிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது பிட்டு வந்து சொருகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புதுசாக கண்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம போட்டணும் அப்படின்னா அது கரெக்டாக வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்குமே வந்து நல்லா ஒரு கரெக்டாக இருக்குது. ஹரியந்திரா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பிராண்ட் கம்பெனி, அதில் வந்து அவங்க வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதிலையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு வரக்குள்ளையும் படாத பாடுபட்டுட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதை நாங்கள் வாங்கி ஒரு இடத்துலையும் வந்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறக்கே வந்து பெரிய சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா லோக்கல் பஸ்லாம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பாக்ஸ் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1100 வாட்ஸு. ஸோ இதில் இங்கிட்டு பேக் சைட் கீழே பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் தெரியும், இதில் உள்ள அட்ரஸ் எல்லாமே இதில் தெரியும். ஸோ ரேட் பார்த்திங்கன்னாலும் நான் போட்டிருப்பாங்க 7000 போட்டிருக்கோம். ஸோ ஒரு கேஜி பார்த்திங்கன்னா 8.5%, மிஷின் மட்டுமே பார்த்திங்கன்னா 7 kg வருது. ஸோ 8.5 என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்ஸு. ஸோ நமக்கு வந்து மிஷினை கவர் பண்ணிக்க அந்த பாடி அதை சேர்த்து தான் வந்து 8.5 kgன்னு போட்டிருக்காங்க. மிஷின் மட்டும் பார்த்திங்கன்னா 7 kg இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நல்லாவே இருக்குது. இது வந்து நமக்கு ஓட்டி காமிக்கிறேன். ஸோ நம்ம எவ்வளோ நல்லா உடைக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து ஓட்டிட்டேன். ஸோ உங்களுக்காண்டி வந்து ஒரு நான் சின்ன ஒரு பாறை எடுத்து வச்சுருக்கேன், எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து கூறு பிட்டு போடுவோம். ஏன்னா பாறை காங்கிரீட் அப்படின்னா நம்ம கூறு பிட்டு தான் போடணும், செங்கல்னா பட்டப்பிட்டு போடலாம். ஸோ நீங்கள் பிட்டு போடும்போது வந்து அதில் வந்து கிரீஸ் வச்சுருக்கோம். கிரீஸ் வைக்காமல் ஓட்டினீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து உள்ளே உள்ள பாலரஸ் தேய்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட டிசைனிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது எல்லோ அண்டு சிமெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஃபேர் பார்ட்ஸ், முக்கியமானது ஃபேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாங்க. நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா ஃபேர் பார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ இதுக்கு நம்ம எல்லா ஃபேர் பார்ட்ஸும் கிடைக்கும் அப்படின்னாங்க. 6 மந்த் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே வந்து நான் வந்து நம்பி வாங்கிட்டு வந்தேன். அங்கே ஓட்டி பார்த்தா நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஓட்டுறேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பில் குவாலிட்டி ஒரு லுக்காக இருக்குது அப்படின்னு. நம்ம லோ காஸ்ட்டில் வாங்குறது வந்து அந்தளவு இருக்காது. இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, பாருங்கள். ஸோ இதை பார்த்தா தெரிஞ்சுக்கும் இது வந்து மண்கட்டி கிடையாது, ஒரு பாறை. ஸோ அதை வந்து நல்லா பச்சை நல்லா உடச்சிது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் மேலும் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சம்மந்தமான ஸ்கில்ஸ் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்கி தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.